மார்னிங். நாம் இப்போ பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பிற்குரிய 4வது பாடம். 4வது பாடத்தின் தலைப்பு வேலை, ஆற்றல் மற்றும் திறன். இப்போ பார்த்தோன்னா வேலை, அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம நகர்த்தணும்னா என்ன பண்ணணும், ஒரு விசை கொடுக்கணும். விசை கொடுத்தா தான் அந்த பொருள் என்ன செய்யும், நகரும். அப்போது இங்கே விசை கொடுக்கணும்னு அங்கே என்ன, விசை கொடுத்து பொருள் நகர்ந்துச்சுன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ஒரு வேலை நடந்துக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ அந்த வேலை நடக்கணும்னா நம்ம விசை கொடுக்குறோம். அப்போ விசை கொடுக்கணும்னா நமக்கு என்ன தேவை, ஒரு ஆற்றல் தேவை. அப்போ இங்கே வேலையோ ஆற்றலோ சமம். இப்போ இதில் பல வகையான ஆற்றல்கள் இருக்குது. அதில் இயந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், ஒளி ஆற்றல், இப்படி நிறைய ஆற்றல் இருக்குது. அது நம்ம இயந்திர ஆற்றலில் உள்ள இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலை பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வேலை அப்படின்னா என்ன சொன்னேன் நான் ஃபஸ்ட்டே, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நகர்த்தணும்னு நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு விசை கொடுக்கணும். விசை கொடுத்தா அந்த பொருள் என்ன செய்யுது, நகருது. அப்போது அப்போ நகரக்கூடிய அந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடப்பெயர்ச்சி. அதான் இங்கே எழுதியிருக்கிறேன், டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் டிஆர். இப்போது ஒரு பொருள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. இந்த பொருளை நான் என்ன பண்ணுறேன், ஒரு விசையை கொடுத்து தள்ளுறேன். தள்ளும்போது இந்த பொருள் இங்கே இருந்த பொருள் இப்போ இந்த சைடு வந்துடுச்சு. அப்போது இது இங்கேருந்து இந்த பக்கம் வர என்ன இது இருக்குது, நகர்ந்து போயிருக்கு. அந்த தொலைவு தான் என்ன, டிஆர். சரியா? அதுதான் டிஆர். நம்ம என்ன கொடுத்தோம், விசை கொடுத்ததுனால பொருள் நகர்ந்துச்சு, அதனால செய்யப்பட்ட வேலை. அதான் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் டிஆர். இப்போ இது ரெண்டுமே என்னது, வெக்டர். அதனால தான் மேலே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு அம்புக்குறி போட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும், செகண்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிருப்போம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன, ஏபி காஸ் டீட்டா. இப்போ இந்த ஃபார்முலா பற்றி நம்ம இதை எழுதுகிறோம். அதனால் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப்டிஆர் காஸ்டிட்டா. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேலை இயக்காற்றல் சமன்பாடு. அதாவது வேலை இயக்காற்றலோட தேற்றத்தை பற்றி படிக்க போகிறோம். அதாவது இப்போ வேலையும் ஆற்றலும் சமம் அப்படின்னு படித்தோம். அப்போது இங்கே நம்ம என்ன படிக்கிறோம், வேலை இயக்காற்றல் தேற்றம். அப்போ இங்கே ஆற்றலோட பல வகைகளில் ஒன்று தான் இயந்திர ஆற்றல், அதில் உள்ளதான் என்ன, இயக்க ஆற்றல், நிலையாற்றல். அப்போது ஆற்றல் சமம்னா இங்கே எதுவும் சமம், வேலையும் இயக்க ஆற்றலும் சமம். இதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம என்ன எடுக்கிறோம்னா, எம் நிறைவுல ஒரு பொருளை ஒரு பரப்பில் வைக்கிறோம். அந்த பரப்பில் இருக்கக்கூடிய பொருள் இப்போ எப்படி இருக்குது, ஓய்வில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண, ஓய்வில் இருக்கக்கூடிய பொருளை இப்போ என்ன செய்யணும், நம்ம நகர்த்தணும். நகர்த்தோம்னா என்ன பண்ணணும், ஒரு விசை கொடுக்கணும். விசை கொடுத்தா பொருள் என்ன செய்யும், நகரும். அந்த நகர்ந்த இடப்பெயர்ச்சி என்னது, எஸ்ன்னு எடுத்துருக்கேன். சரி, அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ். இப்போ வந்து இந்த சமன்பாடு, அடுத்த சமன்பாடு எடுக்கிறோம். இதில் ரெண்டு வகையான சமன்பாடு எடுக்கிறோம். ஒன்று வந்து மாறாத விசைக்கான சமன்பாடு, இன்னொன்று வந்து இயக்க சமன்பாட்டோட 3வது சமன்பாட்டை எடுக்கிறோம். மாறாத விசைக்கான சமன்பாடு அல்லது நியூட்டனோட 2வது விதி என்ன, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்து வந்து 3வது இயக்க சமன்பாடு. நம்ம 3 வகையான இயக்க சமன்பாடுகள் படித்தோம், வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2AS. இந்த 3 இயக்க சமன்பாடுகளெல்லாம் நம்ம செகண்ட் லெசன்லேயே படிச்சிருக்கிறோம். அதில் உள்ள 3வது சமன்பாடு தான் இங்கே எடுத்துருக்குறோம். சரியா? வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2AS. இப்போது இந்த யூ ஸ்கொயரை லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும், வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால் ஏயை மட்டும் எங்கே வச்சுருக்கிறோம், இந்த 2S வந்து லெஃப்ட் சைடில் வரும்போது எப்படி வந்துடும், வகுத்தலில் வந்துடும். அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2S ஈக்குவல் டு ஏ. இப்போ இந்த ஏயோட மதிப்பை எதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா, நியூட்டனோட 2வது விதியில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஏ இருக்கிற இடத்துல அப்போ என்ன போடணும், வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2S. இப்போ இந்த எஃபோட வேல்யூவை இந்த வேலையோட சமன்பாட்டில் கொண்டு பிரதியிட போகிறோம், டபிள்யூ ஈக்குவல் டு எஃப்எஸ். இதில் எந்த மதிப்பை பிரதியிட போகிறோம், எஃபோட மதிப்பை பிரதியிட போகிறோம். இங்கே அப்போ போட்டோன்னு என்ன வந்துடும், டபிள்யூ ஈக்குவல் டு எம் இன்ட்ரு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2S. இந்த சமன்பாடை எங்கே போடுறோம், டபிள்யூவில் போடுறோம். டபிள்யூ ஈக்குவல் டு எம் இன்ட்ரு வி ஸ்கொயர் பை 2S இன்ட்ரு எஸ் மைனஸ் எம் இன்ட்ரு யூ ஸ்கொயர் பை 2S இன்ட்ரு எஸ். இதில் எஸ்ஸும் எஸ்ஸும் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி என்ன இருக்குது, 1/2 MV² மைனஸ் 1/2 MV². இப்போ இதை பார்த்தோம்னா, வினா என்ன, இறுதி திசை வேகம், யூனா என்ன, தொடக்க திசை வேகம். அப்போ ரெண்டுக்குள்ளே வேறுபாடு என்ன, இயக்காற்றல் மாறுபாடு. அதனால் இந்த வேலை எதாக மாறுது, இப்போது இயக்காற்றல் மாறுபாடாக மாறுது. அதனால் டபிள்யூ இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், டெல்டா கேஇ. 1/2 MV² என்னது, இயக்காற்றலோட சமன்பாடு. அதனால் இது ரெண்டும், இது இறுதியிலேருந்து தொடக்கத்தை மைனஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன, இதை என்ன நடக்கிறோம், இயக்காற்றல் மாறுபாடுன்னு எடுக்கிறோம். அந்த இயக்காற்றல் மாறுபாடை எப்படி எழுதுகிறோம், டெல்டா கேஇ.
W எதாக மாறுதிப்போ டெல்டா கேஇயாக மாறுது. அப்போ டபுள்யூ இருக்கிற இடத்துல எதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும், டெல்டா கேஇன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டெல்டா கேஇ ஈக்குவல் டு 1/2 எம்பி ஸ்கொயர் மைனஸ் 1/2 எம்இ ஸ்கொயர். இதுதான் என்ன வேலை இயக்காற்றல் தேற்றம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன படிக்கிறோம்னா, அதாவது செய்யப்பட்ட வேலை வந்து நேர்குறியாக இருந்துச்சுன்னா இயக்காற்றல் இங்கே என்ன அதிகமாகும். செய்யப்பட்ட வேலை நேர்குறியாக இருந்துச்சுன்னா இயக்காற்றலோட மதிப்பு என்ன செய்யும், அதிகரிக்கும். ரெண்டாவது என்ன பார்க்கலன்னா, செய்யப்பட்ட வேலை வந்து எதிர்குறியாக இருந்துச்சுன்னா இயக்காற்றலோட மதிப்பு குறையும். மூணாவது வந்து இதில் எந்த வேலையுமே செய்யப்படலைன்னா இயக்காற்றல் என்ன செய்யாது, மாறாது. இந்த தேற்றத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னது, செய்யப்பட்ட வேலை நேர்குறியாக இருந்துச்சுன்னா இயக்காற்றலோட மதிப்பு அதிகரிக்கும், செய்யப்பட்ட வேலை எதிர்குறியாக இருந்துச்சுன்னா இயக்காற்றோட மதிப்பு குறையும், செய்யப்பட்ட வேலை எதுவுமே செய்யப்படலைன்னா இயக்காற்றோட மதிப்பு என்ன செய்யாதங்க, மாறாது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா, உந்தம் மற்றும் இயக்காற்றலுக்கான தொடர்பு. இதில் ஒரு எம் நிறையுள்ள பொருள் வந்து வி திசை வேகத்தில் இயங்கும்போது அதோட நேர்கோட்டு உந்தத்தோட மதிப்பு என்ன, பி ஈக்குவல் டு எம்வி. அதாவது பீனா என்னது உந்தத்தோட குறியீடு தான் என்ன, பி. எம்வி அதாவது நிறையையும் திசை வேகத்தையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பு தான் என்னது, உந்தம். பி ஈக்குவல் டு எம்வி. அடுத்துதான் என்ன, உந்தம் மற்றும் இயக்காற்றல். அப்போ உந்தத்தோட சமன்பாடு எழுதிட்டோம். இனி என்ன சமன்பாடு எழுதணும், அப்போ இயக்காற்றலுடைய சமன்பாடு. இயக்காற்றலுடைய சமன்பாடு என்ன, கே ஈக்குவல் டு 1/2 எம்வி ஸ்கொயர். இப்போ இந்த இயக்காற்றோட சமன்பாட்டில் என்ன பண்ணுறோன்னா பிரித்து எழுதியிருக்கிறோம், விஐ வி ஸ்கொயர், அதை டூ டைம்ஸாக எழுதியிருக்கோம், வி இன்ட்ரூ வி. இப்போ இந்த சமன்பாட்டில் ஒரு எம்மால் பெருக்கி என்ன செய்கிறோம், எம்மால் வகுக்கிறோம். சரியா, இந்த சமன்பாட்டில் ஒரு எம்மால் பெருக்கி ஒரு எம்மால் வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன வருது, கே ஈக்குவல் டு 1/2. இங்கே ஒரு எம்மால் பெருக்குனா எம் ஸ்கொயர், பி வெக்டர் டாட் பி வெக்டர் பை ஒரு எம்மால் வகுத்துருக்குறோம் எம். இப்போது இந்த எம்மை ரெண்டாக பிரிக்கலாமா, எம் இன்ட்ரு எம். அப்போ இங்கே என்ன எழுதலாம், எம்வி எம்வி சேர்த்து எழுதிடலாமா, அதான் இங்கே போட்டிருக்கிறேன், கே ஈக்குவல் டு 1/2. இந்த எம் எங்கே சேர்த்துட்டேன், அப்போ 2m எம்வி டாட் எம்வி. எம்வினா என்ன, பி. அப்போ என்ன பண்ணலாம், கே ஈக்குவல் டு 1/2m பி டாட் பி. பி டாட் பினா என்ன வரும், பி ஸ்கொயர். பி நீ வந்து இந்த பி ஸ்கொயர் எங்கே வச்சுட்டு இந்த 2m எங்கே எடுத்தோன்னா என்ன வந்துடுது, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2m கேஇ. அப்புறமா பி எடுத்தோன்னா இங்கே ஸ்கொயர் வந்து மாறிடுச்சுன்னா இங்கே எதாவது மாறிடும், ரூட்டாக வந்துடும். அப்போ பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m கேஇ. இந்த சமன்பாடு தான் என்ன, உந்த மற்றும் இயக்க ஆற்றலுக்கான தொடர்பு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலன்னா, ஆற்றல் மாற்றா விசைகள் மற்றும் ஆற்றல் மாற்றும் விசைகள். இப்போ ஆற்றல் மாற்றா விசை அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பொருளை நகர்த்துவதற்கு விசையினாலேயோ அல்லது விசைக்கெதிராகவோ செய்யப்பட்ட வேலை அந்த பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளை சார்ந்தும், அந்த பொருள் வந்து அந்த தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுடைய பாதைகளை சாராமல் இருந்துச்சுன்னா அந்த விசை நம்ம என்ன சொல்லுவோம், ஆற்றல் மாற்றா விசை. இப்போது இது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரெண்டு பகுதி, இங்கேருந்து நம்ம இங்கே வரக்கூடிய தொலைவு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்திடலாம், இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாட்டும் நடந்துடலாம், இல்லைன்னா இங்கே போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படியும் வந்துடலாம், இல்லைன்னா இப்படியும் என்ன செய்திடலாம் நம்ம போயிடலாம். இந்த இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மூணு வழிகள் இருக்குது, சரியா, மூணு பாதைகள் இருக்குது. ஆனால் தொடக்கமற்ற இறுதி நிலைகள் என்ன தான், ஒன்றே தான். ஆனால் பாதை மட்டும் எப்படி இருக்குது, ரெண்டு. ஆனால் அந்த பாதையை என்ன செய்யாதீங்க, சாராமல் இந்த தொடக்கமற்ற இறுதி நிலைகளை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய விசைக்கு தான் என்ன பேர், ஆற்றல் மாற்றா விசை. இந்த ஆற்றல் மாற்றா விசைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா புவியீர்ப்பு விசை, அப்புறமா காந்த விசை, மீளும் சுருள்வில் விசை, அப்புறமா நிலைமின்னியல் விசை, எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டாரோ ஆற்றல் மாற்றா விசைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததான் என்ன பார்க்கலன்னா, ஆற்றல் மாற்றும் விசை. ஆற்றல் மாற்றும் விசைனா என்ன, ஒரு பொருளை நகர்த்துவதற்கு விசை கொடுத்தோ இல்லது விசைக்கு எதிராகவோ செய்யப்பட்ட வேலை அந்த பொருளோட தொடக்க மற்றும் இறுதி நிலைகளை சார்ந்து இருந்துச்சுன்னா அந்த விசை தான் என்ன, ஆற்றல் மாற்றும் விசை. ஆற்றல் மாற்றும் விசைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உராய்வு விசை, பாயல் விசை, காற்று தடையால் ஏற்படக்கூடிய விசை, எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு, ஆற்றல் மாற்றும் விசைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த ஆற்றல் மாற்றா விசைக்கும் ஆற்றல் மாற்றும் விசைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆற்றல் மாற்றா விசை, ஆற்றல் மாற்றும் விசை. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், செய்யப்பட்ட வேலை பாதையை சார்ந்ததில்லை. ஆற்றல் மாற்றா விசையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, செய்யப்பட்ட வேலை எதை சார்ந்ததில்லை, பாதையை சார்ந்ததில்லை.
ஆற்றல் மாற்றம் விசையில் செய்யப்பட்ட வேலை எதை சார்ந்தது? பாதையை சார்ந்தது. ரெண்டாவது வந்து செய்யப்பட்ட வேலை வந்து இங்கே சுழியாக இருக்கும், அங்கே செய்யப்பட்ட வேலை என்ன இல்லை, சுழி இல்லை. சரி, ஆற்றல் மாற்ற விசைக்கு செய்யப்பட்ட வேலை சுழியாக இருக்கும், ஆற்றல் மாற்றம் விசைக்கு செய்யப்பட்ட வேலை சுழி அல்ல. மூணாவது பாயிண்ட் வந்து இங்கே வந்து மொத்த ஆற்றல் என்ன செய்யும், மாறாது. ஆனால் ஆற்றல் மாற்றம் விசையில் மொத்த ஆற்றல் மாறும். எப்படின்னா ஆற்றல் வந்து வெப்ப ஆற்றலாகவோ இல்லைன்னா ஒளி ஆற்றலாகவோ என்ன செய்யும், இங்கே மாற்றமடையும். நாலாவது வந்து இங்கே செய்யப்பட்ட வேலை முழுவதும் மீட்கப்படக்கூடியதாக இருக்கும், ஆனால் ஆற்றல் மாற்றம் விசையில் செய்யப்பட்ட வேலை வந்து மீட்கப்படக்கூடியதல்ல. அஞ்சாவது வந்து விசையானது நிலையாற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு சமமாக இருக்கும், ஆனால் ஆற்றல் மாற்றம் விசையில் இதே மாதிரிப்பட்ட எந்த ஒரு தொடர்புமே இங்கே இல்லை. சரியா, இது ரெண்டும் இது என்னது, ஆற்றல் மாற்ற விசைக்கும் ஆற்றல் மாற்றம் விசைக்கும் உள்ள வேறுபாடுகள். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆற்றல் மாறா விதி. இந்த ஆற்றல் மாறா விதியை நம்ம சின்ன கிளாஸ்லாம் ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே லெவன்த்தில் வந்து நம்ம என்ன படிக்கிறோன்னா ஆற்றல் மாறா விதின்னு படிக்கிறோம். அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகையில் உள்ள ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக என்ன செய்யலாம், மாற்றலாம். இதுதான் என்ன, ஆற்றல் மாறா விதி. ஆற்றலை என்ன செய்ய முடியாது, ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு வகையில் உள்ள ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக என்ன செய்யலாம், மாற்றலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா திறன். திறனோட குறியீடு பி. அதாவது திறன்னா என்னென்னா ஆற்றல் வெளிப்படும் வீதம் தான் என்னது திறன். திறன்னா என்னது, ஆற்றல் வெளிப்படும் வீதம் தான் என்ன திறன். திறனோட சமன்பாடு பார்த்தோன்னா திறன் ஈக்குவல் டு செய்யப்பட்ட வேலை பை காலம். அதை இங்கே செய்யப்பட்ட வேலை என்ன டபிள்யூ, காலம் என்ன டி. அப்போ பி ஈக்குவல் டு டபிள்யூ பை டி. இனி திறன் சொல்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு, இதோட பரிமாண வாய்ப்பாடு வந்து எம் எல் ஸ்குவர் டி பவர் மைனஸ் கியூப். இதோட எஸ்ஐ அலகு வந்து வாட்டு. சரியா, இவ்வளோ திறன்னா என்ன, ஆற்றல் வெளிப்படும் வீதம். இந்த வீதம் தான் என்னது திறன். இனி அடுத்ததை நம்ம என்ன பார்க்கலாம்னா மோதல்கள். மோதல்கள் அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த மோதல்கள் வந்து பல வடிவங்களில் என்ன செய்யும், நமக்கு நிகழலாம். இப்போ வந்து எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா இப்போது கேரம் போர்டு, அப்புறமா கோழி குண்டுகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இப்போ கேரம் போர்டெலாம் காயின்ஸ் அடிக்கும் போது அது ஒன்றுடன் ஒன்று என்ன செய்யும், மோதலடையும். இப்படிப்பட்ட மோதல்கள் வந்து தொடுதலுடனும் நடைபெறலாம், தொடுதல் இன்றியும் என்ன செய்யலாம், நடைபெறலாம். இந்த மோதல்களில் வந்து ரெண்டு வகைகள் இருக்குது, ஒன்று மீட்சி மோதல், இன்னொன்று வந்து மீட்சி அற்ற மோதல். அதாவது மீட்சி மோதல் அப்படின்னா என்னென்னா மோதலுக்கு முன்னுள்ள மொத்த இயக்க ஆற்றலுக்கும் மோதலுக்கு பின்னுள்ள மொத்த இயக்காற்றலும் சமமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், மீட்சி மோதல். மோதலில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று மீட்சி மோதல், இன்னொன்று மீட்சி அற்ற மோதல். மீட்சி மோதல்னா என்ன, மோதலுக்கு முன்னுள்ள மொத்த இயக்காற்றலும் மோதலுக்கு பின்னுள்ள மொத்த இயக்காற்றலும் எப்படி இருக்கோ சமமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், மீட்சி மோதல். மீட்சி அற்ற மோதல் அப்படின்னா என்னென்னா மோதலுக்கு முன்னுள்ள மொத்த இயக்காற்றலும் மோதலுக்கு பின்னுள்ள மொத்த இயக்காற்றலும் சமமற்று இருப்பின் அது என்ன, மீட்சி அற்ற மோதல். சரியா, இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மீட்சி மோதலுக்கும் மீட்சி அற்ற மோதலுக்கும் இடையுள்ள வேறுபாடுகள் என்ன. ஃபஸ்ட்டு மீட்சி மோதலில் இதோட மொத்த உந்தம் என்ன செய்யாதுங்க, மாறாது. மீட்சி அற்ற மோதல்லையும் மொத்த உந்தம் என்ன செய்யாது, மாறாது. ரெண்டாவது வந்து மொத்த இயக்க ஆற்றலை என்ன செய்யாது, மாறாது. இயக்காற்றலோட எப்படி எழுதுவோம், கேஇ, கைனெட்டிக் எனர்ஜி. அதனால என்ன எழுதுவோம், கேஇ. மொத்த இயக்காற்றல் என்ன செய்யாதுங்க, மாறாது. இங்கே மொத்த இயக்காற்றல் என்ன செய்யும், மாறும். மூணாவது வந்து இதில் இது வந்து ஒரு ஆற்றல் மாற்றா விசை, நம்ம மீட்சி அற்ற மோதல்னு சொல்கிறது ஒரு ஆற்றல் மாற்றும் விசை. நாலாவது பாயிண்ட் வந்து இங்கே இயந்திர ஆற்றலாக என்ன செய்யாது, சிதைவடையாது. ஆனால் மீட்சி அற்ற முதல்ல ஆற்றல் வந்து சிதைவடையும், வெப்ப ஆற்றலாக ஒளி ஆற்றலாக, ஒளி ஆற்றலாக என்ன செய்வீங்க, சிதைவடையும். இந்த நாலு பாயிண்ட்ஸும் மீட்சி முதலுக்கும் மீட்சி அற்ற முதலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். அடுத்ததாக நம்ம என்ன படிக்கலாம்னா முழு மீட்சி அற்ற முதல். அதாவது முழு மீட்சி அற்ற முதல் அப்படின்னா என்னென்னா ரெண்டு பொருள் எடுத்துருக்குறோம், ஒன்று எம் ஒன் இன்னொன்று யூ ஒன். சரியா, எம் ஒன் எம் ஒன்னும் எம் டூ ரெண்டு பொருள் எடுக்கிறோம், இதெல்லாம் எம் ஒன் எம் டூ. எம் ஒன்னோட தொடக்க திசை வேகம், அதாவது மோதலுக்கு முன்னாடி உள்ள தொடக்க திசை வேகம் என்ன, யூ ஒன். எம் டூவோட தொடக்க திசை வேகம் என்ன, யூ டூ. சரியா, அப்போ எம் ஒன் நிறை கொண்ட ஒரு பொருள் யூஎன் என்ற திசை வேகத்துடனும் எம் டூ நிறை கொண்ட ஒரு பொருள் யூ டூ என்ற திசை வேகத்துடனும் செயல்படுகிறது.
இனி மோதலுக்கு பின் இங்கே என்ன நடக்கும், முழு மீட்சியற்ற மோதல். முழு மீட்சியற்ற மோதலுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பொருளும் எம்ஒன் எம்டு பொருளும் ஒரே திசை வேகத்தில் போகுது. அந்த திசை வேகம் என்ன? பி. மோதலுக்கு முன் ரெண்டுக்கும் தனித்தனி திசை வேகம், மோதலுக்கு பின் ஒரே திசை வேகம், பி என்ற திசை வேகத்தில் போகுது. இங்கே என்ன செய்யலைன்னா, உந்தம், நேர்கோட்டு உந்தம் என்ன செய்யலை, ரெண்டுக்குமே மாறலை. அதனால் இந்த சமன்பாடுறோம் எம்யூ. எம்யூனா என்ன? உந்தம். அந்த சமன்பாடை ஃபஸ்ட்டு பொருளுக்கு எழுதியிருக்கிறோம். எம் ஒன் யு ஒன் ப்ளஸ் எம் டூ யு டூ ஈக்குவல் டு இந்த ரெண்டு பொருளுக்குமே திசை வேகம் என்ன? ஒன்றே தான். சரியா? என்ன வரும்? எம் ஒன் எம் ஒன் பி ப்ளஸ் எம் டூ பின்னு வரும். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எம் ஒன் பியை காமனாக எடுத்துகிட்டு எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்ட்டு பின்னு எழுதியிருக்கேன். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், இதே தான் இங்கே ஒரு பாட்ஸில் போட்டிருக்கிறேன். இது பொருள். பொருள் என்ன பொருள்? எம் ஒன் நிறை கொண்ட பொருள், எம் டூ நிறை கொண்ட பொருள். எம் ஒன் நிறை கொண்ட பொருளுக்கு மோதலுக்கு முன்னுள்ள தொடக்க திசை வேகம் யூ ஒன், எம் டூ நிறை கொண்ட பொருளுக்கு மோதலுக்கு முன்னுள்ள திசை வேகம் யூ டூ. இறுதி திசை வேகம் ரெண்டுக்குமே ஒன்றே தான், பி. அப்போ தொடக்க உந்தம் எம் ஒன் உள்ள பொருளுக்கு எம் ஒன் யூ ஒன், எம் டூ உள்ள பொருளுக்கு எம் டூ யூ டூ தான் இங்கே எழுதியிருக்கு. அப்புறமா இறுதி உந்தம் எம் ஒன் பி. அப்புறமா ரெண்டாவது பொருளுக்கு என்னது? எம் டூ பி. இதை ஒரு பாட்ஸில் போட்டு எழுதியிருக்கிறேன். சரியா? இப்போது தொடக்க திசை, தொடக்க உந்தமும் இறுதி உந்தமும் என்ன? இங்கே சமம். அதனால் ரெண்டை என்ன பண்ணியிருக்கேன்? ஈக்குவல் பண்ணியிருக்கேன். எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ டூ ஈக்குவல் டு எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்ட்டு பி. இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? பி கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரியா? பி ஈக்குவல் டு இந்த எம் ஒன் ப்ளஸ் எம் டூ என்ன ஆயிரும்? லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. அது லெஃப்ட் சைடில் வரும்போது எப்படி வந்துடும்? வகுத்தலில் வந்துடும். அப்போ எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. இதுதான் என்ன? முழு மீட்சியற்ற முதல்ல உள்ள இறுதி திசை வேகத்தோட மதிப்பு. வி ஈக்குவல் டு எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ ப்ளஸ் எம் டூ யூ டூ டிவைடட் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. இனி அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா, மீட்சி அளிப்பு குணகம். மீட்சி அளிப்பு குணகத்தோட குறியீடு வந்து என்னென்னா இ. சரியா? மீட்சி அளிப்பு குணகத்தோட குறியீடு என்ன? இ. அதாவது மோதலுக்கு பின் உள்ள விலகும் திசை வேகத்திற்கும் மோதலுக்கு முன்னுள்ள நெருங்கும் திசைவத்திற்கும் உள்ள விகிதம் தான் என்ன? மீட்சி அளிப்பு குணகம். மீட்சி அளிப்பு குணகம்னா என்ன? மோதலுக்கு பின்னுள்ள விலகும் திசை வேகத்திற்கும், மோதலுக்கு பின்னுள்ள விலகும் திசை வேகத்திற்கும் மோதலுக்கு முன்னுள்ள நெருங்கும் திசை வேகத்திற்கும் உள்ள விகிதம் தான் என்ன? மீட்சி அளிப்பு குணகம். சரி, இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருக்குற அவ்வளவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நோட்டில் போட்டு பார்த்து படித்தாதான் என்ன பண்ணணும், உங்களுக்கு மைண்டில் நிற்கும். சரியா? அதனால் எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதி எழுதி படிக்கணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.